அது உண்மையிலேயே நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு வார்டு இங்கே பேசிய இந்த வட்டத்தை சார்ந்த சகோதரி சொன்னார், ஒரு பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன என்பதை ஒரு பெண் நன்றாக அறிய முடியும். ஏனென்றால் குடும்பத்தை நடத்துபவர்கள் அவர்கள்தான். குழாயிலே தண்ணீர் வரவில்லை என்றால் அந்த கஷ்டம் முதல்ல பெண்ணுக்கு தான் தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. அடிக்கடி மின்சாரம் பழுதடைகிறது என்றால் அந்த கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும், ஆணுக்கு தெரியாது. சாலை வசதி சரியில்லை, சாக்கடை அடைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய தாக்கத்தை உணர்பவள் பெண் தான், ஆண்களுக்கு அந்த தாக்கம் தெரியாது. எனவே பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளிலே எங்கெங்கே குறைபாடு இருக்கிறது, எங்கெங்கே அந்த பணிகளை நாம் நிறைவாக செய்ய வேண்டும் என்பதை பெண்கள் நல்ல முறையில் அறிவார்கள். எனவே தான் அந்த குறைகளினால் தான் அனுபவித்த கஷ்டத்தை தனக்கு வாக்களித்த மக்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அதை சரி செய்வதற்கு நிச்சயமாக உங்களுக்காக அவர்கள் பணியாற்றுவார்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் புதிதாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சில சகோதரிகள் ஏற்கனவே மாமன்ற உறுப்பினர்களாக இருந்து அனுபவப்பட்டவர்களும் இருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கான அதிகாரம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாமன்றத்தினுடைய மேயருக்கான அதிகாரங்கள் என்ன, மேயருக்கான பொறுப்புகள் என்ன, ஒரு மாமன்றத்தில் உறுப்பினர்களுக்கான அதிகாரம் என்ன, அரசு அவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது, அதற்கென்று தனியாக சட்ட புத்தகங்கள் இருக்கின்றன, கையேடுகள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் நீங்கள் வாங்கி படித்து முதலில் உங்களை அந்த பொறுப்பிற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு அதிகாரியே வந்து சொல்லுவார், மேடம் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட முடியாது, அதற்கான அதிகாரம் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த அதிகாரங்களை பற்றி தெரிந்திருந்தால் அவர் சொல்வதை நீங்கள் மறுத்து பேசலாம். இல்லை இல்லை, இத்தனாவது அத்தியாயத்திலே மாமன்ற உறுப்பினருக்கான அதிகாரங்கள் என்ற வகையிலே இதை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் அவரை எதிர்த்து பேசலாம். ஏன்னா நீங்கள்லாம் புதுசு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு அதிகாரிகள் சில நேரங்களில் வந்து உங்களை ஏமாற்றக்கூடும். இதெல்லாம் நான் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், சாதாரணமாக இல்லை, அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏறத்தாழ என்னுடைய 30வது வயதில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்பதற்கு முன்பு டிகிரி முடித்துவிட்டு ஒரு 6 ஆண்டு காலம் நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். எனக்கு அரசியலில் அவ்வளவான ஈடுபாடு இல்லை, எனவே அரசியலை பற்றி அதிகம் தெரியாது. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, கல்லூரி படிப்பு முடித்த உடனே ஆசிரியர் பணி, எனவே என்னுடைய கவனம் முழுவதும் அதிலே தான் இருந்தது. ஆனால் அடிப்படை அரசியல் அறிவு உண்டு. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, வெற்றி பெற்றதற்கு பிறகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராக எனக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. நான் பொறுப்பேற்று என்னுடைய அறைக்கு சென்றதற்கு பிறகு பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் என்னை சந்திக்க வந்தார்கள். நீங்கள் முதன்முதலாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், கைத்தறித்துறையினுடைய பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், தமிழ்நாட்டிலே 2வது பெரிய விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிகம் பேர் ஈடுபட்டிருக்கிற துறை இந்த கைத்தறித்துறை, துணிநூல் துறை தான். எனவே தமிழ்நாட்டிலே அதிகம் பேர் ஈடுபட்டு இருக்கிற இந்த துறையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அப்பொழுது அவர்களிடம் சொன்னேன், தயவுசெய்து எனக்கு ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுங்கள், நான் இந்த துறையை பற்றி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இந்த துறையை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு அந்த கால அவகாசம் எனக்கு தேவை. நான் ஆசிரியராக இருந்து திடீரென்று அரசியலுக்கு வந்தவள், திடீரென்று அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனவே அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு எனக்கு சில நாட்கள் தேவைப்படுகிறது என்று சொன்னேன். அவர்களும் 1-2 கேள்விகளோடு, சரி அதற்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம், உங்கள் துறையை பற்றி நீங்கள் உங்களிடம் கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். முதல் 6 மாத காலம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். எங்கெங்கெல்லாம் கைத்தறி நெசவு அதிகமாக இருக்கிறதோ அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற அறிஞர்கள், முன்னோடிகள், அதிகாரிகள் இவர்களை எல்லாம் சந்தித்து இந்த துறையை பற்றிய விளக்கங்கள், விவரங்களை எல்லாம் முதலில் நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகு அதிலே செய்ய வேண்டிய மாற்றங்கள், அதிலே கொண்டு வர வேண்டிய புதிய திட்டங்கள்,
அன்றைக்கு நான் பொறுப்பேற்ற நேரத்தில் கைத்தறி துணிகள் அதிகமாக தேங்கி கிடந்து விற்பனையாகாமல் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு பணி கொடுக்க முடியவில்லை, வேலை கொடுக்க முடியவில்லை. ஒரு பக்கம் துணி வித்துனா தான் இன்னொரு பக்கம் நூல் கொடுப்பாங்க சொசைட்டிக்கு. ஆனால் நாம் உற்பத்தி செய்த துணி அப்படியே தேங்கி, அதனால் மக்கள் யாரிடம் போய் குறைய சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். இனி உங்களுக்கென்று ஒரு மாமன்ற உறுப்பினர் இருக்கிறார், உங்களை தேடி வருவார்கள், குறைகளை சொல்லுங்கள், நிச்சயமாக உங்கள் குறைகளை போக்குவதற்கு அவர்கள் தங்களுடைய பணியை செய்வதற்கு நிச்சயமாக முன் வருவார்கள். இன்றைக்கு இருக்கின்ற அரசை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. பெண்களுக்கான வாய்ப்பை அதிக அளவிலே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் அடிக்கடி திராவிட மாடல் திராவிட மாடல் என்ற அந்த சொல்லை உச்சரித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை விட இங்கே இருக்கக்கூடிய பல பேர் வியாபார நிமித்தமாகவும் அல்லது சொந்த வேலையாகவும் பல மாநிலங்களுக்கு நீங்கள் சென்று வந்திருப்பீர்கள். அப்படி செல்லுகின்ற நேரத்திலே அந்த வடநாட்டில் இருக்கின்ற அந்த வசதிகள், தேவையான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எந்த அளவிற்கு குறைவாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நான் மத்திய அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு மாநிலங்களுக்கு என்னுடைய பணி நிமித்தமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி செல்லுகின்ற பொழுது வடநாட்டில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசமாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் அங்கே அடிப்படை வசதிகள் என்பது அறவே கிடையாது. தலைநகரம் நல்லா இருக்கும், மின்சார விளக்கு வசதி, குடித நீர் வசதி, சாலை வசதி. அந்த தலைநகரத்தை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டீங்கன்னா சாலை இருக்காது. 2 நாள் ஒரு மாநிலத்திலே நான் சுற்றுப்பயணம் செய்தேன், எந்த இடத்திலும் ஒரு ஓவர்ஹெட் டேங்க் நான் பார்க்கல. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு இருக்கும், ஓப்பன் வெல். அந்த பெரிய கிணத்துல பாத்திரத்தை விட்டு தண்ணி எடுக்கிற சூழ்நிலை தான் இன்னும் பல மாநிலங்களில் இருக்குது. இப்போ கூட நடைபெற்ற உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் இன்னும் 10 ஆண்டுகளில் நம்முடைய மாநிலத்தில் சுத்தமான குடிநீர் வசதி எல்லோருக்கும் வழங்கப்படும் சொல்கிறாங்க.